Hello everybody, welcome to Sainthavi's kitchen vlogs. In this video, Hobby Lobby. We will go to the house. This is a very good place. It is an arts and crafts and home decor. This is a decoration item. Empty canvas full decorate panni develop pandrathukana ella vishayamum inge irukum adillama painting art ellame irukum ungalku neenga vandu oru interior design pandravanga la indha kadaiku vandinga na ungalku Disneyland mari enna vena vaangalam namba veetla kitchen la paathirpinga maatirpom adhe maadhiri inga wooden fork wood la irukku parunga $25 all color liye irukku wood la some you know, farm to table kind of farmhouse effect decorations kitchen mostly salt pepper set kitchen edirukku alaga black and white la ellame ipa holiday season alla some sale potta 50% off. அடுத்து வந்து நீங்க கஸ்டம் பண்றதுக்கு கூட தேவையான எல்லா விதமான கஸ்டம் பண்றதுக்கு தேவையான knobs இது சில பேர்லாம் வந்து dresser wooden dresser வாங்கி அவங்களே செய்வாங்க இந்த மாதிரி knob எல்லாம் வப்பாங்க விதவிதமா DIY பண்ணுவாங்கல மரியாளங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இங்கேயும் பாருங்க எல்லா விதமான நாப் இங்கே பாருங்க ரொம்ப கூலா டெக்கோர் ஆல்பபெட் டெக்கோர் இருக்கு எல்லா மார்வல் டெக்கரேஷன் டிசி டெக்கோர்லாம் இருக்கு இவங்க எல்லாம் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க இதில் யூ நேம் இட் மார்வல் அண்ட் டிசி ஒரு மார்வல் ஒரு டிசி வாங்கினீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க ரூட் 66 பழைய டெக்கோர் ஐட்டம்ஸ் ஒரு ஒரு தீமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பேஸ்கெட் பால் கேம்ஸ் அது மாதிரி ரூம் பண்ணோம்னா இந்த மாதிரி வாங்கலாம் பேஸ்பால்னால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஃபேன் இருப்பாங்களா அந்த அந்த கேம் விளாட்ற பசங்க கேம் அதுக்கு கிடைக்கும் ஐடியா கிடைக்கும் வீடு புதுசாக வாங்குறவங்களுக்கு இந்த கடையில் நீங்கள் வந்து பார்க்கலாம் இங்கே போய் பாருங்கள் இது வந்து பேசப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே பாட்டு அவங்களுடைய ஆந்தம் அதெல்லாம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிளியரன்ஸும் இங்கே நிறையா இருக்கும் இது வந்து எங்கள் கலிஃபோர்னியா அவர் கலிஃபோர்னியாவோட தீம் இவங்க எல்லாரும் இந்த பேரு இந்த இதெல்லாம் ஃபிஷிங் அதெல்லாம் வந்து இதில் வந்து கார் படம் இருக்குல்ல கார்ஸ் சின்ன பசங்க குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் தெரியும் கார்ஸ் படத்தில் இருக்கிற எல்லாமே இருக்கு லைட்னிங் மெக்வீன் இருக்காரு இவர் பேர் என்ன மறந்துட்டேனே மேட்டர் ஒரு ரோட் ரன்னர் எல்லாம் ஆல் டெக்கோ ஐட்டம்ஸ் ரொம்ப ஸ்மால் செலெக்ஷன் ஆஃப் அப்ளையன்சஸ் இருக்கு அது இல்லாமல் ஃபர்னிச்சரும் இங்கே வச்சுருக்காங்க அதை நான் அந்த செக்ஷன் அப்புறம் போகிறேன் இது வந்து ஒன் ஆஃப் அ கைண்டான இதெல்லாம் இருக்கும் டோர் மேட் அதுக்கான சீசனல் நிறைய பேர் சீசனலாக மாற்றுவாங்க வீட்டில் அந்த கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி வெரி ஸ்மால் செலெக்ஷன் ஆஃப் பில்லோஸ் இருக்குங்க த்ரோ பில்லோ அந்த மாதிரி எல்லாமே மோஸ்ட்லி டெக்கோர் ஐட்டம்ஸ் இருக்கும் ஆர்ட் அண்ட் கிராஃப்டும் இருக்கு பட் நீங்கள் வாங்கி பண்ணலாம் இந்த மாதிரி இது வந்து பீச் தீம்ல இருக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குங்க எல்லாமே ஹாலிடே சீசன்னால விலை கம்மியாக பண்ணியிருக்காங்க ரேண்டம் டெக்கோர் ஐட்டம்ஸும் இருக்கும் இங்கே
இங்கே வந்து தேடணும். கிளாக்கு கட்டுமான வித விதமான கிளாக் பெருசு பெருசாக இருக்கு பாருங்க, இவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசு பாருங்க. ஒன் பெரிய ஃபாயர் இருக்கு வீட்டில், அந்த மாதிரி உங்களுக்கு ஹைட்டான ஃபாயர் இருக்கிற இடத்துல மாட்டினோன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்கு. இங்கேயும் வந்து ரேண்டம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இருக்கு. தீமேட்டிக் இது, இதெல்லாம் வந்து அந்த வெளியில கார்டன்ல மாட்டுவோம்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ். லைட்டிங்ஸ் வச்சிருக்காங்க, ஹாலிடே லைட்டிங். மோஸ்ட்லி இயர் ரவுண்ட் இந்த கடையில் எல்லா டெக்கரேஷனும் கிடைக்கும். ஒரு ஒரு பர்டிகுலர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஸ்ப்ரிங் இஷ் விஷயங்களா இருக்கு இந்த இடத்துல, ஃப்ளவர்ஸ் அண்ட் ஆல். ஒரு ஒரு இதுக்குள்ளே போனீங்கனாலே அந்த பர்டிகுலர் தீமுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரஸ்டிக் லுக்கில் இருக்கிறதெல்லாம் கிடைக்கிறதுல. இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஒரு கேர்ள்ஸ் பெட்ரூம்குள்ளே போனால் என்னெல்லாம் வைக்க முடியும், பாரிஸ் தீம். ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. நீங்கள் இந்த கடையில் வாங்கி இதெல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு கேர்ள் ரூம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கேர்ளுக்கு வந்து டீல் பிடிக்குதுன்னா அந்த கலர். ஸோ ஒரு ஐடியா, இந்த வாலில் இருக்கிறது ஃபுல்லாக வச்சு நீங்கள் இந்த ரூம் ஒரு ரூம் டெக்கரேட் பண்ண தேவையான எல்லாமே இருக்கும். சேம் கலர், கோல்டு, ஒயிட்டு. இப்போ இங்கே வந்து பாருங்கள், இது வந்து டீல் அப்படின்னா டீல் ரெயின்போ மர்மேட் இவங்க எல்லாம் பேப் கேவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி யூனிகார்ன். இப்போ ப்ளூன்னா இவங்க எல்லாம் இந்த ப்ளூ அண்ட் இவங்களுக்கு இது ஃபுல்லாக வேலை. உங்கள் வேலையை அவங்க கொஞ்சம் மிச்சம் பண்ணிடுவாங்க. நீங்கள் இங்கே வந்து அதெல்லாம் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி, ஆனால் இது வந்து பேபி ரூம், பேபியோட குட்டி பேபி தேவையான கேர்ள். க்யூட்டாக இருக்குது பாருங்க, இவ்வளோ அழகாக. இது பாருங்களேன் இவ்வளோ ரியலாக இருக்குது. நம்ம டைனிங் ஏரியா கூட இது மேட்ச் ஆகணும். சும்மா ஜாடிலாம் இருக்குது, இதில் ஏதாவது கல்லாம் வாங்கி கொட்டி வைப்பாங்க கலர் கலரா. பெரிய பெரிய கேண்டில் ஹோல்டர்ஸ், லேண்டர்ன், அதுக்கு தேவையான கேண்டில்ஸ் எல்லாம் கலர் கலர் கேண்டிலா இருக்கு. கேண்டில் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குங்க, எல்லாம் கேண்டில்ஸ் அதுக்கு தேவையானது. இந்த பக்கம் பாருங்க, பியூட்டிஃபுல்லான பாஸ்கெட்ஸ், எல்லா டைப் ஆஃப் பாஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்கு. விக்கியர் பாஸ்கெட்ஸ், இதெல்லாமே இந்த மாதிரி பின்னினது ஹேண்ட்மேட் இருக்கும் சிலதெல்லாம். ரேஞ்ச் வந்து கொஞ்சம் இந்த கடை வந்து ப்ரைஸி தான், ஆனால் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து இந்த ஹேமர்ட் மெட்டல், ஆல் மெட்டல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். எல்லாம் துணிக்கடை. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஆர்ட்னு சொன்னால கிராஃப்ட், நீங்கள் தையல் பண்ணுறீங்க, தைக்கிறவங்களுக்கு எல்லாமே. யான் வாங்க, யான் போய் பார்க்கலாம். நீங்கள் நிட்டிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா எல்லா விதமான டைப்ஸ் ஆஃப் யான் கிடைக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், விதவிதமான யான். ஆமாம், இந்த மாதிரி ஸ்டஃபிங் இருக்குது, இந்த மாதிரி பிளாங்கெட் பின்னுறதுக்கு இருக்குது, அதோட கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்வெட்டர் பின்னுறதுக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. இங்கே வந்து நூல், அதே இதில் நூல் மாதிரி இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்குது, அதில் தேவையான யான் எல்லாமே அதில் பாருங்கள். கொஞ்சம் ஃபெஸ்டிவலாக இருக்குது இந்த இடத்துல, லைக் யான். இது வந்து ஸ்கார்ஃப் பண்ணுறதுக்கு காட்டியிருக்கோங்க பாருங்க, இந்த மாதிரி இது வாங்கி இந்த மாதிரி ஸ்கார்ஃப் பின்னிடலாம் நீங்கள். ஸோ நீங்கள் சமையல், சாரி, தையல் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் பயங்கரமான ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கிற கடை. போன வருஷம் வந்து கோவிட் வந்த புதுசில் மாஸ்க் பண்ணுறதுக்கு எல்லாரும் துணி கிடைக்குமான்னு அழுதாங்க, அந்தளவுக்கு கிடைக்காம டிமாண்ட் அப்போ இந்த கடையில் இருந்துச்சு நிறைய. இது வந்து ஃபுல்லாக ஃபேக் ஃப்ளவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ். பெரிய பெரிய வேஸ்ட் நம்ம பார்த்தோம்ல, அந்த வேஸ்டில் எல்லாத்துலேயும் வைக்கிறதுக்கு பின்னால் அந்த வால் ஃபுல்லாக கூட வேஸ்ட் இருக்குது. இது எல்லாமே அந்த ஃப்ளவர்ஸ் செக்ஷன். இது வந்து அந்த தையலுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்குது.
பின்றது அதெல்லாம் ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு தையல் பண்ணோன்னா நீங்கள் இங்கே வரலாம். நீங்கள் ஆல்ரெடி ஹோம் டெக்கோர் போட்டு போனாங்க, அது என்ன ஹோம் குட்ஸும் ராஸ்லாம். இந்த இந்த செக்ஷன் அங்கே இல்லை, இந்த கடையில் மட்டும்தான் அது இருக்குது. துணி பாருங்கள் எவ்வளோ துணி, பிரைட் கலர்ஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுவுமே சேலில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜவுளி கடை மாதிரி இருக்கு. லைனிங் வாங்குவாங்கள ட்ரெஸ்ஸுக்கு, அது மாதிரி இருக்கும். ஸ்க்ரப்ஸா, பாசி எல்லாம் பாருங்க. துணி தைக்கிறவங்களுக்கு இது செம்மையான ஒரு, எல்லா விதமான ரிபன்ஸ் இருக்கு, லேஸ் இருக்கு. ஸோ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க அவங்களுக்கு ஆர்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கடைக்கு வரலாம். விதவிதமான ஆர்ட் ஐட்டம்ஸ். ஸோ இந்த யார்ட் ஃபேப்ரிக் எல்லாம், ஆமாம் சாட்டின். ஸோ இந்த ஃபேப்ரிக் எல்லாமே பை த யார்ட் தான் வாங்கணும்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒன்று ஒன்று பை த யார்ட், சும்மா கொஞ்சமாக கொடுக்க மாட்டாங்க, ஒரு யார்டே தேவை. அங்க பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ துணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தச்சிருவோம், தச்சதுக்கு அப்புறம் பட்டன் வேணும்ல. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கு ஐட்டம்ஸ். இங்க பாருங்க உங்களுக்கு தேவையான வெட்டுறது, ஒட்டுறது, கட் பண்றது, தையல் தேவையான எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பிளவுஸுக்கு இருக்கு, அதெல்லாம் பிளவுஸுக்கு அந்த மெஷர்மெண்ட் இது ஆன்லைன்லேயே இருக்கும், அதை வச்சு கட் பண்ணினால்தான். ஆனால் ஸ்டிச்சிங் வந்து கட் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை, இந்த கை ஜாயிண்ட்டு காலர் ஜாயிண்ட் இதெல்லாம் தான் கஷ்டம் டெய்லரிங். இவ்வளோ பெரிய யான் சும்மா கை கையன்னு கத்திட்டே இருக்காங்க இந்த கடையில். எல்லாம் மில்க், இது டெக்கோர் ஐட்டம்ஸ். ஆமாம் எல்லாம் டெக்கோர். இது இது பாருங்க, இது பாருங்க பை த ரோல் துணி, தெரியலையே நல்லா இருக்கே. இல்லை துணி தான், பில்லோ கேஸ் பண்ணுறது. நம்ம வீட்டில் பில்லோ இருக்கே. இங்கே பாருங்க வேணும், லெதர் பேண்ட் வேணுமா உங்களுக்கு? ஆ டப்ளின்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லர் இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க தச்சு தரத்துக்கு. நம்ம வீட்டில் இருக்க பெட்ஷீட்டு தானே, பிளாங்கெட்டு போத்திட்டு இருக்கோமே. ஏ இதை வாங்கி கொடுத்து ஓரடைக்க சொல்லி வாங்கிட்டு போயிடலாமே, சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி ஹோம்லெஸ் பீப்புளுக்கெலாம் டொனேஷன் பண்ணுறோம்ல, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வாங்கி ஒரு ஓரம் அடித்து கொடுத்தாலே நல்லா வார்மாக இருக்கும். ஃபேப்ரிக், ஸோ உங்களுக்கு ஃபேப்ரிக் வேணும். இந்த மாதிரி அப்ஹோல்ஸ்டர் பண்ணோம், எல்லா ஃபர்னிச்சர்லாம் அப்ஹோல்ஸ்டரி பண்ணோம்னா இது மாதிரி வரலாம். நல்லா இருக்குது, நிறைய கலெக்ஷன் இருக்குது, எக்கச்சக்கமான கலெக்ஷன். இங்கே என்னமோ இருக்குது, என்னது அது போய் பாருங்க. நூல் கண்டு, all the nool and zippers. Wow, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதில் இருக்கிறது இப்படி எடுக்கணுமா இல்லை அவங்க கிட்ட போய் கொடுத்தா கேட்ட தருவாங்களா? ஓ இப்படி எடுத்தா வருமா? எடுக்கவா? அப்புறம் வெளியே எல்லாமே இருக்கு பாருங்க. கம்பெனி பாருங்க, சுவாலஜி, சுவாலஜி அது பேரு. சரி இப்ப துணி எடுத்துட்டு வந்து மேட்ச் பண்ணுங்க, எது என்ன கரெக்டா வாங்க டெய்லர். ஜிப் எல்லாம் வச்சு மேட்ச் பண்ணுங்க, ஜிப் அந்த கலர்லாம் வச்சு மேட்ச் பண்ணுங்க.
இதுதான் க்ளோசரா இருக்கு. இது இது ஓகே. பல பேர் அந்த ஆர்டர் பண்ணுவாங்க உங்ககிட்ட. இந்த கடை, இந்த கடையோட ஹைட் காட்டுங்க எவ்வளவு, சைஸ் ஆஃப் தி ஸ்டோர் பாருங்களேன் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. ஷியர் சைஸ் ஆஃப் தி ஸ்டோர், அவுட்டோர் ஃபேப்ரிக் நெய்திருக்கு பாருங்க, லெதர் லெதர் மாதிரி தையல் தெரியாதவங்க வந்து இது மாதிரி புக்கு கூட வாங்கிக்கலாம். என்ன டிசைன்லாம் பண்ணணும்னா போட்டிருக்கு, எல்லாமே போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து செஞ்சதே இருக்கு. பில்லோ கேஸ் எல்லாமே ரெடியா, ரெடிமேடா இருக்கு பாருங்க. ஆல்ரெடி வீட்டில் ஒரு பில்லோ பழசு இருக்கலாம், அதை போட்டு சிப் பண்ணிடணும் அவ்வளோதான். $17 கொடுத்து $12 பில்லோ கேஸ் அவசரமா வேணும்னா இது வாங்கிடலாம். தைக்க போறோம், இதான் முதல் முறையா வாழ்க்கையில நான் தைக்க போறேன் அப்படின்னா எல்லாமே இருக்கு. $8 எல்லாம் வச்சுட்டு எல்லா கலருக்கும் இருக்கும். ஸோ இது வாங்கி கொடுத்துடலாம், ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னா. இது எல்லாம் வந்து ஆல் த லைட்டிங், இது வந்து நம்ம அந்த ராஸ்லேயும் பார்த்துருக்கோம், ஹோம் குட்ஸ்லேயும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி கொஞ்சமாக சின்ன கலெக்ஷன் இருக்குது, ஜாஸ்தியாக இல்லை. இது வந்து ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்டோட ஆர்ட் பிளேஸில் வந்திருக்கோம். அவார்டு யார் கொடுப்போம்? ஊரில் பேஸ் பேஸ்பால் விளையாட போனால் பால்லாம் தூக்கி போடுவாங்க, பிடிப்பாங்க, சைன் வாங்கில வைப்பாங்கல்ல, அந்த சைன் வாங்கினதுல இந்த மாதிரி டப்பா வாங்கி அடிக்க வச்சுருவாங்க. இந்த ஊரில் போகிறவங்க, இந்த ஊரில் போகிற பேஸ்பால் போகிறவங்க, கேம் போகிறவங்கலாம் பேஸ்கெட் பால் த்ரோ பண்ணுவாங்க, இல்லைனா பேஸ்பால் த்ரோ பண்ணுவாங்கன்னா. இப்போ இங்கே பேஸ்பால் இருக்குல்ல, பேஸ்கெட் பால்னா பேஸ்கெட் பால், அதெல்லாம் சைன் வாங்குவாங்க. சில இது நம்ம ஊரில் பேட்டில் வாங்குவோம்ல, கிரிக்கெட் டென்னி டெண்டுல் கிரிக்கெட் அது மாதிரி. இந்த ஊரில் பிளேயர்ஸ்ட்டை வாங்குறதுல இந்த மாதிரி இது மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க சேஃபாக டிஸ்பிளேயில். ஏன்னா இந்த ஊரில் ரொம்ப காசு அதுக்கெலாம் ஏலத்துலாம் விற்பாங்க. இது பாருங்க, இது மெமோரியல் கேஸ்கெட் ஃப்ளாக், அதாவது போருக்கு போகிறவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு அவங்க மேலே போத்தி இருக்கிற அந்த ஃப்ளாக், நேஷ்னல் ஃப்ளாக் வந்து கொடுப்பாங்க. இந்த ஊருடைய ஃப்ளாக் அதை வந்து மடித்து கடைசியாக அவங்க மனைவி இருந்தால் மனைவிக்கிட்ட, அம்மா இருந்தால் அம்மா கிட்ட கையில் கொடுப்பாங்க, பிள்ளைங்க இருந்தால் பிள்ளைங்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க வாங்கி சோகமாக உள்ள வச்சுருவாங்க. இது வந்து ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்டோட பூத், அவங்களுக்கு தேவையான கலர்ஸ். ஸோ வரைகிறவங்க, ஆல் தி ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட், திஸ் இஸ் ஃபார் யூ. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட், கலர்ஸ், அக்ரலிக் பெயிண்ட்டு, ஸ்கெட்சு எல்லாமே இருக்குது. இங்கேயும் ஆர்ட்டோட எல்லாமே தேவையான இருக்குது. பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறது, பெயிண்ட் ப்ரஷ்ஷு, அதுக்கு தேவையான எல்லா விதமான ஸ்டஃப் எல்லாம், வாட்டர் கலர் செட்டு. அப்புறம் இங்கே வந்து ஆர்ட் முடிச்சுட்டு அது மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க, ஸ்ப்ரே பண்ணி சீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தேவையான சம் ஸ்டஃப்பும் இருக்குது. ப்ளெயின் அக்ரிலிக் ஒயிட் இருக்குது, இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதர் கலர்ஸ் போட்டு டைல்யூட் பண்ணிக்கலாம். மேலே வந்து கேன்வஸ் இருக்குது பாருங்க, ஆயில் பெயிண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. மேலே காட்டுங்க, எல்லா சைஸ் கேன்வஸும் இருக்குது. நம்ம அவங்களுக்கு ஆன்லைனில் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன்லாம் அனுப்புவாங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எது தேவையோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட் டியூப்ஸ் அண்ட் பெயிண்ட் ப்ரஷஸ், விதமான பெயிண்ட் ப்ரஷ். அப்படி இந்த சைடு வந்தோம்னா
ஃபுல்லாக சார்ட் பேப்பர், கிராஃப்ட் பேப்பர், பெரிய கேன்வஸ் போர்ட்ஸ், ஆமாம் நல்ல போர்டு திக்காக இருக்கு, செம்ம திக்காக இருக்குது. இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் இருக்குது, நம்ம அடல்ட்ஸ் எல்லாம் கலரிங் பண்ணுறாங்க, ஏதோ கிரெயின் கவர் நல்லா இருக்கும், அதுக்கு தேவையான கலரிங் பண்ணுறோம். அம்மாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் நான் கலர் பண்ண, மூளைக்கு கலர் பென்சில் கொடுத்தா போதும், மூளைக்கு நல்லதுன்னு சொல்லி சொன்னேன். எல்லா விதமான சைஸ் கேன்வஸும் இருக்கு பாருங்க, பிரமாதமா எவ்வளோ பெரிய சைஸ். இங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கேன்வஸ் வாங்கி, உங்களுக்கு கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கையில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரை அடிச்சு ஃபுல்லா வச்சு மாட்டிருக்கோம். அவ்வளவுதான், சிம்பிள், பிரைஸ்லெஸ். இதெல்லாம் ஆர்ட் போர்ட், ஃபோம் போர்ட், டிராயிங் பேப்பர், கிராஃப்ட் பேப்பர், டிஃப்ரெண்ட் திக்னஸ், டிஃப்ரெண்ட் சைசஸ். ஒய் $13 விற்கிறாங்க, இதுவே 99 cents ஸ்டோரில் $1 கிடைக்காதா? ஷீட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆமாம், ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலரிங் ஷீட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்ஸ், பெரிய பெரிய ரோல் ரோலாக இருக்கு. ஸோ இப்போ சம்டைம்ஸ் சில பிளாகர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சமைச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னா அவங்க வீட்டு டேபிள் உண்மையாகவே இந்த கலரில் இருக்காதா இருக்கும், இப்படி எடுத்து கட் பண்ணி வச்சுப்பாங்க வித விதமாக. அதை வச்சுட்டு கொஞ்சம் காராமணியை தூவி விட்டு அதில் காராமணி குழம்பு ஒரு கிண்ணத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அண்ணன் ஒரு தேங்காய் நார் கொடுப்பார்ல, அதை பிச்சு போட்டு தேங்காய் சட்னி வச்சுருவாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக டிப்ஸ் கொடுத்தாங்க ஃபோட்டோ எடுக்க, ஆர்டிஸ்ட் மாதிரி. மரக்கட்டையெல்லாம் இருக்கு, ஆ இந்த இதுக்கு தான் ஆக்சுவலி இந்த கடைக்கே வருவார் வினோத். என்னது வினோத் இது? இது வந்து பால்சா வுட். என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க இத வச்சு? இந்த மாடல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களே ப்ளைனோ, நான் வந்து யூஸ் பண்ணது வந்து பால்சா வுட். யூஸ்வலி வந்து இந்த பேப்பர் பிளைன்ஸ், இந்த சயின்ஸ் ஒலிம்பியாடுக்கு வந்து தமிழுக்கு வந்து ஸ்டேட் வரைக்கும் போனோம், கலிஃபோர்னியாவிலேருந்து ஸ்டேட் ரீஜன், டிஸ்ட்ரிக்ட் ரீஜன், அப்புறம் ஸ்டேட் லெவலில் வி காம்படிஷனில் போனோம். அதுக்கு வந்து கிளைடர் பேப்பர் மாதிரி ரொம்ப தின்னா விழுதுல, இது பாக்குறதுக்கு ஹெவியா இவ்வளவு பெருசா இருக்குல்ல, ஆனா பயங்கர லைட் வெயிட், பேப்பர் மாதிரி தான். சினிமால அடிக்கறான்னு காட்டுவாங்க இந்த மாதிரி, அடிச்ச உடையும், ஆனா வந்து பேப்பர் மாதிரி தக்க மாதிரி லைட் வெயிட், ஆனா உட் இது. ஆனா உட் தெர்மோகோல் மாதிரி இருக்கும் வெயிட்ல, ஆனா ஒரு கப்பல் இல்ல வந்து ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் ஏதாவது ஆர்கிடெக்ட்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்க வுட்டு வச்சு பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி இந்த ஊரில் சயின்ஸ் ஒலிம்பியாட்லேயே வந்து எப்படி நம்ம கிளைடர் பண்ணி பிளே அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ, அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அது பேர் என்ன, ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, எல்லா கண்ட்ரிலையும் பண்ணுவாங்க. இப்போ ஜப்பான்லலாம் ரீசெண்டாக பார்த்தாங்க, எர்த்குவேக் இல்லாமல் இருக்கிறபடி ஸ்ட்ரக்சரில் பேசிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, ரூல்ஸு 10 gram தான் இருக்கணும்னுவாங்க. இப்போ இந்த ஒரு கிளைடர் பண்ணால் 10 gram தான் இருக்கணும் அந்த கிளைடர். ஸோ அப்போ இந்த இது ஆல்ரெடி லைட் வெயிட்டு தான், இதையும் நம்ம கரெக்டாக தேய்ச்சி ஸ்பெசிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணி இந்த விங்ஸ் இந்த சைஸ் இருக்கணும், அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ வெயிட் தாங்கன்னு பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து எவ்வளோ கிராம் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ கரெக்டாக டிசைன் பண்ணி அந்த இதில் வாங்கி அதை சின்ன சைஸ் பண்ணி அதை அதை பிரேக் பண்ணி அதை வந்து டிசைன் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுதான் அந்த சயின்ஸ் ஒலிம்பியாட். சயின்ஸ் ஒலிம்பியாட் ஹாபி கூட நிறைய பேர் வாங்கி இதை டிசைன் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள். அது என்ன பேசஸ், அதுக்கு பாஸ் வுட் இருக்குது, பால்சா வுட் இருக்குது, இதுதான் லைட் வெயிட்டு. பிளைவுட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸோ இதெல்லாம் தான் மெயின் கேட்டகரி. ஒரு சின்ன டாய் செக்ஷன் இங்கே இருக்குது, கொஞ்சம் பசில்ஸ், சில ஹாபி தேவையான விஷயங்கள், சம் டாய்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இது ஹாபி லாபி அப்படின்றதுனால இந்த காயின்ஸ்லாம் பார்த்தீங்க,
காயின் கலெக்ட் பண்றவங்க எல்லாம் அதே மாதிரி ஸ்டாம்ப் கலெக்ஷன் இருக்கு. ஸ்டாம்ப் ப்ரொடெக்டர் ஷீட் கேப்சூல் காயின் கேப்சூல் சீரியஸா ஹாபி பண்றவங்களுக்கு அதனால்தான் இது ஹாபி லாபி. இதெல்லாம் தேவையான ஐட்டங்கள், சயின்ஸுக்கு தேவையான ஐட்டங்கள். கிட்ஸு கிட்ஸு பண்ணலாம் ஃபன் பாருங்க. பெரிய கிளைடர் பேப்பர் கிளைடர் மொத்தமே இது மொத்தமே ஒரு 5 grams கூட இருக்காது, அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கு. இங்கே பாருங்க பால்சா வுட் பிளைன். இது மாதிரி தான் வினோத் கிளைடர் அவரே ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணார். கவினும் அவரும் எல்லாம் உட்காந்து வீக்கெண்ட் ஆனால் ஒர்க் பண்ணுவாங்க. பிரிங்ஸ் பேக் ஓல்ட் மெமரிஸ் எல்லா கலர்லேயும் பிளெயின் டிஷர்ட்ஸ் அண்ட் ஹுடீஸ்லாம் இந்த மாதிரி பேஸ்பால் பேஸ்கெட் பால் பேஸ்பால் பேஸ்கெட் பால் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் வாங்கி டீமுக்கு பில்ட் பண்ணுறீங்க. டிஷர்ட் பிரிண்டிங் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் சில கிட்ஸோட டாய்ஸ் இருக்கு. ரோபாட்டிக்ஸ் ரோபாட்டிக்ஸ்க்கு தேவையானது பிக்ஸ். இது ஒரு அடுத்த கிளப் சயின்ஸ் ஒலிம்பியாட் மாதிரி எப்படியோ அது மாதிரி ரோபாட்டிக்ஸ்ன்றது இங்கே ரொம்ப பெரிய ஒரு விஷயம். லெகோ வச்சு டிசைன் பண்ணுவாங்க பசங்க. மல்டிபிள் டிசைனிங் ஸ்டஃப் இருக்கிற விஷயங்கள். விவின் ஒரு காலத்தில் லெகோ பைத்தியமாக இருந்தான், இப்போ மாறிட்டான், இங்கே வளர்ந்துட்டான். இது வந்து நீங்கள் மெட்டல் பீசஸ் கட் பண்ண மாதிரி இருக்கும், அதை எடுத்து நீங்கள் பில்ட் பண்ணி இது மெட்டல் பிளெயின் ஷீட் பிளெயின் ஷீட்டில் இருக்கும் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணணும் நம்ம லெகோ மாதிரி. ஆனால் இது வந்து மெட்டல் இருக்கும் ஃபுல்லாக சின்ன சின்ன இதாக பீஸ் எல்லாம் இந்த பெரிய சைஸாக இருக்கும். ஆக்சுவலி இந்த இந்த சைஸுக்கு இருக்கும் என் கை சைஸ். இது இந்த மாதிரி பில்ட் பண்ணால் பேடும் தேவைக்கு ப்ரிசைஸாக கட் பண்ணோம் அது மாதிரினா கத்திரிக்கோள் வச்சு நம்ம பண்ண முடியாது. அதனால் இது லேசர் ஷார்ப்பு இது 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 யூஸ் பண்ணுவாங்க இந்த ஊரில் ஷார்ப் நைஸ். இதை யூஸ் பண்ணால் தான் ப்ரிசைஸாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் பிளேடு நம்ம ஊரில் இந்த அஷோகா பிளேட் டோபாஸ் பிளேட் யூஸ் பண்ணணும் அது மாதிரி. ஆனால் இது வந்து என்ன பண்ணுவோம் இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணோம்னாலும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப முக்கியமானது க்ளூ. நூற்றுக்கணக்கான டாலர் இந்த கம்முக்கு செலவு பண்ணி இல்லை அது என்கிட்ட இருக்கிறத காட்டுறேன் நான் நிறைய. அந்த க்ளூ ஒன்று இருக்குது, க்ளூக்கு அப்புறம் குயிக் ட்ரை பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. அதே மாதிரி வெயிட் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அது மாதிரி நிறைய கேட்டகரி ஸ்பின்னாக இருக்கணும் ஆனால் வெயிட் போடணும். அந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு பாதி பேருக்கு இது நாங்கள் என்ன சொல்கிறோன்னு புரியாதா இருக்கும், போரிங்காக இருக்கும். பட் இந்த இன்ஃபர்மேஷன் ஆமாம் இன்ஃபர்மேஷன் வந்து சயின்ஸ் ஒலிம்பியாட் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு நிஜமாகவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கடை. இந்த கடையில் வந்து நீங்கள் பார்க்கலாம் கிட்ஸ்க்கான ட்ரான்ஸ்ஃபார்மர் ஜாப்பனீஸ் கேரக்டர்ஸ் அவதார் அனிமி நிறைய அனிமி பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அந்த அனிமி கேரக்டர்ஸ். ஆ இதெல்லாம் வந்து நம்ம துணியில் வச்சு தைக்கிறோம். அந்த டிஷர்ட் பார்த்தீங்களா அந்த டிஷர்ட்ல அயன் பண்ணுறது நம்ம ஊர்லேயே இருக்குது. இது வச்சுட்டு நம்ம ஊரில் இது மேலே வச்சு அயன் பண்ணுவோம். பேப்பரை வச்சு ஒட்டிக்கும் டிஷர்ட்டில் ஒயிட் ஷர்ட்லலாம் போடுவாங்க. சூப்பர் மேனாக அந்த காலத்தில் போட்டுருக்கோம். இது எம்ப்ராய்டிங் எஃபெக்ட்லேயே இருக்கும். அயன் ஆன் பேட்ச் தான் நாட் ஓன்லி அடல்ட்ஸ்க்கு, குட்டி பசங்க பேபிஸ்க்கும் மேட்சிங்காக நீங்கள் ஒன்சீஸ் வாங்கினோம் இந்த மாதிரி குட்டி குட்டி பசங்களுக்கு டிஷர்ட் எதாவது பண்ணோன்னா இந்த கடையில் வந்து பாருங்கள். எவ்வளோ வெரைட்டி பாருங்கள் ஃபுல்லாக கடையிலே சீப்பஸ்டான ஐட்டமே தான் $1. நம்ம ஊரில் ரிக்ஷாக்காரெல்லாம் கழுத்தில் சொருகிருப்பார் ஒரு கட்சி. ஓகே ஃபைன் அரவிந்த் சாமியோட பேண்டானா இங்கே விற்கலாம். இங்கே விற்கிறாங்க 3-10 ரூபான்னு வந்து வாங்கிக்கோங்க. என்ன வாங்கி தர வேணும் வாங்கி கட்டிடுறேன்.
இது ப்ளூ கலர் டிஷர்ட்டு, ஒயிட் கலர் பெயிண்ட்டை போட்டு நடுவில் பிடிச்சிட்டு நல்லா ஊற வச்சுட்டு இழுத்தாங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும். ஊற வச்சு எடுப்பாங்க. காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணும், ஆனால் ஒரே மாதிரி இருக்கணும், பார்க்க அதே மாதிரி இருக்கணும், ஆனால் ஆக்சுவலாக வேற வேற மாதிரி இருக்கும் லைட்டாக அந்த மாதிரி. உங்களுக்கு எல்லாம் வைரம் வேணுமா, வைடூரியம் வேணுமா, மரகதம் வேணுமா, மாணிக்கம் வேணுமா, எல்லாம் இங்க இருக்கு. ஆனா எல்லாமே ஃபேக்கு, ஒண்ணு கூட ட்ரூ கிடையாது. இங்க பாருங்க, $2 உள்ள தான் கிடைக்கும். பிரேஸ்லெட் இதெல்லாம் ஆக்சுவலி இதெல்லாமே பிரேஸ்லெட் வாங்கி கையில் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்களா, அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பிரேஸ்லெட் சில பேர் பண்ணி விற்கிறாங்க இந்த ஊரில். இது பண்ணந்தே வச்சுருக்காங்க கடையில், வேணால் டக்குன்னு வாங்கிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு பர்த்டே கிஃப்ட் பண்ணுறது. அதெல்லாம் இந்த சைடு போகிறேன். இந்த ஊரில் பாண்டி எல்லாம் கிளாஸ்ப், இதெல்லாம் வந்து ஜுவல்லரி இல்லை கிளாஸ், இதெல்லாம் ஜுவல்லரி கிடையாது கிளாஸ்ப். ஸோ இதை வாங்கி நீங்கள் செய்யணும். இப்போ இதை வாங்கி அந்த தோடுக்கான தேவையானது இந்த மாதிரி ரவுண்டெல்லாம் போட்டு பண்ணி விற்கலாம். பாண்டி சங்கிலி எல்லாம் இருக்குது பாருங்க. பீட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பீட்ஸ் ஃபுல்லாக வாங்கிக்கலாம். குட்டி குட்டி குட்டியாக இருக்கு, டிஃப்ரெண்ட் பீட்ஸ், ரிங்ஸ், பேங்கிள்ஸ் எல்லாமே, நெக்லஸ் எல்லாம் போடலாம். அதோடைய இது ஜுவல்லரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் $13.99. பேசாமல் என் தோடுக்கு இந்த மாதிரி டப்பா வாங்கிடலாமா? இன்லெஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் எண்ட்லெஸ். பீட்ஸ் எல்லாம் கோக்குறதுக்கு தேவையான எல்லா விதமான நூல், ஒயரு, கார்டு எல்லாமே இருக்கு. மெட்டல்லையும் இருக்கு. உங்களுக்கு பிரேஸ்லெட் ஏதாவது பண்ணணும், பாய்ஸ்க்கு ஏதாவது பிரேஸ்லெட் பின்னணும், லெதர் லெதர்லையும் இருக்கு. ட்ரீம் கேச்சர் விவினுக்கு அதிகமாக யூஸ் பண்ணது ட்ரீம் கேச்சர். ட்ரீம் கேச்சர்னா இந்த நேட்டிவ் அமெரிக்கன் இதில் வந்து இந்த கொஞ்சம் நைட் மேர், அந்த கனவு வரும்ல பயமுறுத்துகிற மாதிரி, அந்த கனவை வந்து வராமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த ஊரில் சொல்லுவாங்க. அது விவினுக்கு யூஸ்வலி ஆக்சுவலி சொல்லுவாங்க, குட் நைட் ஸ்வீட் ட்ரீம் சொல்லிட்டு ட்ரீம் கேச்சர் வில் கேச் யுவர் பேட் ட்ரீம்ஸ் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. கேர்ள்ஸ் கிட்ஸ்க்கான செக்ஷன்ஸ், கிட்ஸு யூனிகார்ன் பெயிண்ட் அடிக்கிறது வாங்கி, இந்த குதிரை யூனிகார்ன்லாம் வாங்கி பெயிண்ட் அடிக்கிற ஹேபிட், பர்த்டேக்கெலாம் சில பேர் வாங்கி ஒரு ஆக்டிவிட்டியாக வைப்பாங்க பெயிண்ட் வச்சுட்டு. இந்த மாதிரி இதை வாங்கி பெயிண்ட் அடிக்க சொல்லுவாங்க. இல்லை கேர்ள்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, குட்டி பசங்கள்லாம் வந்து இதை வாங்கி ஆ குட்டி பசங்கள்லாம் வாங்கி பெயிண்ட் அடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பல பல ஸ்லைம், ஸ்லைம்லாம் விவினே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்லைம் பேசிக்கா குட்டி பசங்களுக்கான ஆக்டிவிட்டி, ஆனா மோஸ்ட்லி திஸ் எல்லாமே गर्ल्स தான். இது வந்து தெர்மோகோல் ஹெட். சோ இதா ஜுவல்லரி ஷோகேஸ் பண்ணோம், அந்த மாதிரி ஏதா பண்ணோம் அப்படினா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கார்ல யாராவது உங்களோட ஃபேக்கா உட்கார்ந்துட்டு போறாங்க அப்படி காட்டுனோம்னா இது மாதிரி வெச்சு ஒரு குல்லா போட்டுறலாம். ஹலோ அப்படி பேசிட்டே போலாம். இது லேடி, இது மேன். இது பேர் வந்து கிராஃப்ட் ஃபோம். அப்புறம் சோலார் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், பசங்களுக்கு வேணும்ல சாட்டர்ன் சன் மான் எல்லாம் எல்லாம் எல்லா பிளானட்டும் இங்கே வாங்கி குத்திருங்க. மக்களே லோக்கலில் இருக்கவங்க சயின்ஸ் ப்ராஜெக்ட் பிளானட் பண்ணோன்னா தேர் இட் இஸ். நடுவில் சன்னு, இதை சுற்றி குட்டி குட்டியாக குச்சி பண்ணிவிட்டு எல்லா போட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹைட்டில் வச்சுருங்க. அப்புறம் ஒன்று ஒரு கலர் அடிச்சு பேர் முடிஞ்சது அவ்வளோதான். இப்போ இதை நடுவில் நீங்கள் வச்சுட்டு கூட குட்டி குட்டி பின் வச்சு சைடில் குத்திடலாம், ஹோல்ட் பண்ணிவிட்டு உலகம் என் உலகம் இதுதான் அப்படின்னு பார்க்கணும். மார்க் கிடைக்கும் சயின்ஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டேன் 5 பாயிண்ட்ஸ்.
வந்து அந்த ஸ்டெம் இது நீங்க சுத்தலாம். இப்ப நான் சொன்னேன்ல இந்த ரீத் பண்ணோம்னா அது இதை வாங்கி நீங்க சுத்திட்டீங்கன்னா அழகா இருக்கும். ஆமா, வீடு வீட்டுக்கு குட்டி வீடு கட்டணும், டால் ஹவுஸ் கட்டணும்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஹவுஸ் மாடல். இந்த ஊர்ல வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடே டைம்ல வந்து நிறைய கட்டுவாங்க. மேலே பாருங்க வீடுகளை, மாடல் ஹவுஸ் இது மாதிரி கட்டி பெயிண்ட் அடிச்சு உள்ள அனிமல்லாம் வச்சு ட்ரெயின் செட்லாம் விட்டு பெரிய ஹாபி அது. ஃபர்னிச்சர் காட்டுங்க எல்லா ஃபர்னிச்சரும். ரெஸ்டாரன்ட் மாதிரி வைக்கணும்னா இது இந்த டைனிங் செட் எல்லாமே ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் மைக்கர் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் எல்லாம் இருக்கும். தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரவணா ஸ்டோர்ஸ் வாங்க. ஆடு தள்ளுபடி இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஒரு ஆர்ட் கிரியேட்டர் ஆர் எனிபடி ஹூஸ் ஹேவிங் த லாபி ஹாபி வாட் எவர் அவங்களுக்குலாம் முக்கியமான விஷயம் வந்து ஹாட் க்ளூ கன். இது வந்து ஒரு கன் மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் பவரில் ப்ளக்இன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் பாருங்கள், குட்டி குட்டியாக பிளாஸ்டிக் இது மாதிரி மெழுகு மாதிரி இருக்கும். இதை இதுக்குள்ளே போட்டு நீங்கள் மெல்ட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து அது உருகி வரும். இது அழகாக ஒட்டி சூப்பராக நீங்கள் வந்து ஒட்ட வைக்கலாம், நல்லா ஹோல்ட் பண்ணும் இது ஸ்ட்ராங்காக. ஸோ இப்போ நம்ம வீடு காட்டணும்ல, அதை பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான விஷயம். ஸோ எல்லா கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் இது வச்சுருப்பாங்க ஹாட் க்ளூ கன். ரைட் சைடில் பாருங்கள் உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி செஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீட்டில் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ஃப்ரண்ட்டில் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தோடனே கீ வாலெட் அந்த மாதிரிலாம் வைக்கணும், உள்ளே வந்தோடனே இப்போ அவசரமாக வெளில போகிறது மாதிரி வைக்கணும்னா பர்சனலைஸ் பண்ணும். கிட்ஸ் இருக்காங்க ஆர்ட் பண்ணுறவங்கன்னா இதை வாங்கி கொடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து பெயிண்ட் பண்ண சொல்லி நீங்கள் ஃப்ரண்ட்டில் வைக்கலாம். தேவையான ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எது வேணாம் இந்த மாதிரி எதில் வேணாம், பென் ஸ்டாண்ட் ஹேண்ட்மேட் பென் ஸ்டாண்ட் வேணால் இந்த மாதிரி ஆர்ட். இன்னொரு டெக்கரேஷன் ஐட்டம் இங்கே வந்து பாருங்க, கிளாஸ் பிளாக் அப்படின்னு இருக்கு. ஒட்டி வச்சிருக்காங்க அதனால திறக்க முடியல யூஸ்வலி. ஆ சாரி, இங்கே சைடில் இந்த சைடில் ஓப்பனிங் இருக்கு பாருங்க. இது திறந்துட்டு இந்த மாதிரி லைட்ஸ் இருக்குல்ல குட்டி குட்டி லைட்ஸ், இது வாங்கி ஆன் பண்ணிட்டு இதுக்குள்ள போட்டிங்கன்னா இப்படி ஆயிடும், தெரியுதா? ஸோ இது நீங்கள் ஒரு ஹாலிடே பீஸ் டெக்கோர் மாதிரி வச்சுக்கலாம். இது எல்லாமே சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது, ரவுண்டாக இருக்குது, ஸ்கொயராக எல்லாமே இருக்கும் இங்கே. இது ஒரு நைஸ் டெக்கரேஷன் ஐட்டம், அட்ராக்டிவாக இருக்கும் டைனிங் டேபிளில் எங்கேயாவது வச்சிங்கன்னா. இது வந்து பேத் சால்ட் அப்படின்னு ஒன்று வைப்போம், குளிக்கிறதுக்கு வந்து டப்பில் வைப்பாங்க. ஸோ அந்த சால்ட் வாங்கிட்டு அதை உள்ளே போட்டு அழகாக இந்த மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கூட, நான் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்கு. ஃபுட் ஐட்டம்ஸ்க்கும் வைக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் கூட வச்சுக்கலாம். எல்லா சைஸ்லையும் இருப்பார், பியூட்டிஃபுல்லாக. அப்புறம் குழந்தைங்க இருக்காங்க, உங்களுக்கு வந்து பார்ட்டி வைக்கிறீங்க, அப்போ பார்ட்டியில் வந்து சாக்லேட் மில்க் தரணும் இல்லை ஏதாவது தரணும், ஒன்று போல் உங்களுக்கு பத்து வைக்கணும் அழகாக இருக்குன்னா இந்த மாதிரி டெய்ரி அப்படி போட்டு இது அப்படியே கொடுத்துடலாம். நீங்கள் அந்த கிட்டுக்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன்னு சூப்பராக இருக்குல்ல. வுட்டு தான் இதுலேயும், ஆனால் சம் ஸ்டென்சில் அந்த மாதிரி அதெல்லாம் கூட இருக்குது இங்கே. இது கூட நம்ம யூஸ் பண்ணமோ, இல்லை ஷேப் ஷேப்ஸாக எல்லாமே இருக்குது. சில பேர் அந்த நம்ம ஐஸ் குச்சை வச்சு சில பேர் வீடு கட்டுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க, அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. பாப்சிக்கல் ஸ்டிக், ஆ பாப்சிக்கல் ஸ்டிக், மற்ற கேரக்டர்ஸு ஆல்ஃபாபெட் நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்குது ஊட்டிக்கு. இதை வாங்கி எதாவது டிசைன் பண்ணோம் இல்லை ஏதாவது இந்த மாடல் ஹவுஸில் எதாவது பண்ணணும்னா நம்ம பண்ணால், இல்லை வீட்டுக்கே பசங்க என்ன டெக்கரேஷன் ஹாபிஸ்க்கு என்ன பண்ணமோ மோஸ்ட்லி எல்லாமே ஹாபி ரிலேட்டட் தான். இது கர்த்தருங்க உன்னை ஆசீர்வதிப்பாராக அந்த மாதிரி இருக்கு, எல்லாமே இருக்கு ஆல் டைப்ஸ். இதுக்காக ஒரு காலத்தில் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கினேன், இங்கே இத்தனை இருக்கு தெரிஞ்சுருந்தா இதை வாங்கி கொடுத்துருக்கலாம். உடன் சொப்பு சாமா பாருங்க, மெலிசா டக்ன்றது ஒரு ஃபேமஸான கம்பெனி, இவங்க எல்லாமே வுட்டில் தான் இருக்கும் இவங்களோட டாய்ஸ் எல்லாமே. பயங்கர ரியலிஸ்டிக்காக பாருங்க, பாட்ஸ் அண்ட் பேன்ஸ் வெரி க்யூட். இந்த
இந்த ஹோல் செக்ஷன்ல இருக்க கலர்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரு 10 நாள் ஆகும். அவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பேப்பர், எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் பாருங்க, ஃபுல்லாக ஸ்டிக்கர் தான். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த ஸ்டாம்ப் பண்ணுவோம்ல இங்க், அதுதான் இருக்கு. அந்த இங்க் பிளெண்டுக்கு தேவையான இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. கியூட்டஸ்ட் பட்டன் அதான். இது வந்து சிஞ்ச், திஸ் இஸ் ஃபார் சிஞ்சிங். தி பைண்டர் பண்ணுது. ஆ பைண்டர். பேசிக்கலி பைண்டர் பண்ணி இந்த இத போடுது. நம்ம ஊர்ல அந்த ஸ்பைரல் பைண்டிங் ஜெராக்ஸ் கடை பை அந்த கடைக்கு போனீனா பண்ணி தருவானுங்க. கரெக்ட்டா சொல்லுங்க. ஜெராக்ஸ் கடை. ஜெராக்ஸ் கடை. ஜெராக்ஸ் கடைக்கு போய் பைண்டிங் பண்ணு. இப்போ நிறைய இதில் மாற்றிட்டாங்க. இப்போ வந்து ஃபோட்டோ காப்பி தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் ஜெராக்ஸ் தான் ஒரே பிராண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால ஜெராக்ஸ் அவை ஆயிடுச்சு நம்ம ஊரில். ஜெராக்ஸ்ன்றது வந்து கடை பேர், அந்த செய்கிற இது பேர் வந்து ஃபோட்டோ காப்பி எடுக்கிறது தான் வந்து ப்ராசஸ். ஃபர்னிச்சர், ஆல் ஃபர்னிச்சர் ஸ்டஃப் இருக்கு. அப்புறம் இந்த சைடில் பார்ட்டி சப்ளைஸ். நீங்கள் நாசா குறித்து ஒரு பார்ட்டி வைக்கணும்னா ரெடியாக இருக்கு. உங்கள் பர்த்டேக்கு என்ன வேணும் சொல்லுங்க, வச்சிருவோம். நாசாவா, பாஸ்கெட் பாலா, பின்யாடா வேணுமா? பிரிண்டிங் துணி, அந்த மாதிரி இங்க் டீ-ஷர்ட் வச்சு ஒயிட் டீ-ஷர்ட்ல பிரிண்ட் பண்ணோம், அந்த மாதிரி டிசைன் மக்ல பண்ணோம். அது பேர் வந்து சர்க்கியூட் மேக்கர், சர்க்கியூட் மக் பிரஸ். மக் இதை வாங்கிட்டீங்கன்னா இந்த மக் ஆர்டர் பண்ணிட்டு யார் யாரெல்லாம் டிசைன் ஆன்லைன்ல ஆர்டர் எடுத்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. இதை நம்ம ஊரில் இந்த மிஷினை வாங்கிட்டாங்கன்னா இதெல்லாம் பே பண்ணுவாங்க. மக் விற்கிறாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிட்டு வச்சுட்டு இந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் எந்த டிசைன் வேணுமோ ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே பிரிண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மக்கு ரெடி ஆகிடுது. நம்ம ஊரில் மாலில் விற்பாங்க அந்த காலத்தில், இப்போ இது மாதிரி வீட்டிலே பண்ணி கொடுக்கலாம் யாருக்கு. ஃபண்ட் ரைசர்ஸும் உனக்கு கூட ஆப்ஷன் தான். டிஷர்ட் பிரிண்டரா இதெல்லாம் என்னது இன்ஸ்டன்ட் சூவிங் ப்ராஜெக்டோ, இதுவே சூவ் பண்ணிடலாம். அது அது ரிலேட்டடான எல்லாமே பிரிண்ட் பண்ணுறது, கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறது. பேக்கிங் செக்ஷன், நாட் ஓன்லி ரெகுலர் ஸ்டஃப் இல்லாமல் சமையலுக்கு தேவையான பொருட்களும் இங்கே இருக்குது. கேக் போர்டு இருக்குது, கேக் போர்டு பேஸ் இருக்குது, பேக்கரிக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கிறது. அப்புறமா கேக் வைக்கிற டப்பா இருக்குது, கேக்கு மேலே வைக்கிற ஃப்ளவர் ஸ்பைக்ஸ் இருக்குது. எல்லாம் நீங்கள் விற்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கடையில் வந்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது, ஆனால் இட்ஸ் ஓகே. இந்த சைடு இவங்களோட ஓன் பிராண்ட் ஆஃப் பேக்கிங் ஸ்டஃப்லாம் வச்சுருக்காங்க. யூஸ்வலி ஸ்டாண்டர்டான மற்ற பிராண்ட்ஸ் இருக்கும், இது அவங்களதே இருக்குது. பார்ட்டி பண்ணுறோம், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வேணும், கழுத்தில் போடணும். கை வரும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர். பைத்தியக்காரி அமெரிக்கால இதெல்லாம் வந்து ட்ரெஸ்அப் பண்ணுவாங்கல்ல குழந்தைங்க ட்ரெஸ்ஸிங் பார்ட்டி, அகெயின் இது எல்லாமே பார்ட்டி ஸ்டஃப். பெரிய பார்ட்டி சப்ளை ஸ்டோர் மாதிரி எல்லாமே இருக்குது. நாங்கள் காட்டியிருக்கிறது உங்களுக்கு 50% தான். இந்த கடையை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டணுன்னா ஒரு 5 மணி நேரம் வீடியோ எடுக்கணும். நான் பாதி பேர் ஆல்ரெடி தூங்கியிருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது. ஆர்ட் ஒர்க் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஆர்ட் ஒர்க். அதாவது உங்கள் வீட்டில் வாவ் ஃபேக்டர் கொண்டு வரணும் வச்சுக்கோங்க, வாவ் செம்மையாக இருக்கே அப்படின்னு அந்த மாதிரி வாங்கணும்னா இது கூட. இந்த மாதிரி பாருங்கள், யாரோ தேடினாங்களே இந்த மாதிரி வேணும்னு. ரூம் செப்பரேட்டர்,
ப்ளீஸ் வெயிட் டு பி சீட்டட். நம்ம டைனிங் ஏரியால அதில் போட்டுடுறேன், எல்லாரும் வெளியே ஓடிடுங்க. அதுக்கப்புறம் உள்ள வராது. யூனிக்கான பியூட்டிஃபுல்லான டெக்கோர்லாம் பாருங்க. குயின் தட் இஸ் மீ, ஆல்வேஸ் பிலோ மீ. ஐ டோன்ட் வாண்ட் டு சீ தட், ஐ டோன்ட் வாண்ட் டு சீ தட். கம் லெட்ஸ் கோ. ரொம்ப அழகா இருக்குது, பியூட்டிஃபுல், மாட்டிட்டு ஒரு ஒரு ஐட்டம் இது மேல வைக்கணும். அந்த மாதிரி இவ்ளோ பெரிய கடை பாருங்க, காஸ்கோ சைஸ்க்கு இருக்கு இந்த கடை. பியூட்டிஃபுல்லான நேட்டிவிட்டி செட் வச்சிருக்காங்க கிறிஸ்மஸ்க்கு, ரொம்ப அழகாக இருக்கு. பெட்ரூம் வந்து பீச் தீமில் பண்ணோம்னா இந்த மாதிரி இது வாங்கி நீங்கள் அடிக்கலாம். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் வாங்கலாம் காட்டுறேன். நம்ம வந்து இப்போ ஒரு பார்ட்டி பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் வால் வேணும் வீட்டில் அப்படின்னா இதை வாங்கிட்டு நீங்கள் செவத்தில் போட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா வர கெஸ்ட்டெல்லாம் சிம்பிள் வர கெஸ்ட் எல்லாம் வந்து ஃப்ரண்ட்ல நின்று என்ட்ரியில நின்று ஐடியா. ஆமா கரெக்ட். நம்ம ஊர் மஞ்சள் ஸ்ட்ரிங் லைட் போட்டு நம்ம ஊர் மேரி கோல்ட் மஞ்சள் கலர் போட்டிங்கன்னா இந்தியன் தீம் வந்துடும். ரெட் ஒயிட் ரெட் ஒயிட் ரெட் ஒயிட்னு ஃபுல்லாக போட்டலாம். இந்த மாதிரி நார்ல தான் கட்டியிருக்காங்க, நான் சொன்னேன்ல ஹாட் க்ளூ, அதை வாங்கி அடிச்சு ஒட்டிட்டாங்க. ஒரு 2 hours உட்காந்திங்கன்னா கடை கடன் எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நான் ஃபுல் கடையை காட்டிட்டோம். நீங்கள் நேரில் வரணும். இதோட கிராண்டியர் வந்து நான் சும்மா சொன்னாலோ இல்லை கேமராவில் உங்களுக்கு காட்ட முடியல. பியூட்டிஃபுல்லான ஸ்டோர், ஒரு க்ரியேட்டிவ் பர்சனுக்கு வந்து இந்த கடைக்குள்ளே வந்தால் அவ்வளோ ஐடியாஸ் வரும் வீடு டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வீட்டுக்கிட்ட ஹாபி லாபி இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். இதுலேருந்து சில ஐடியாஸ் எதாவது வந்துருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பின்னால் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஆஃப் பில்லோஸ் இருக்குது. யூனிக்கான விஷயங்கள் கிடைக்குவாங்க, அதுதான் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி. கொஞ்சம் விலை அதிகம்னாலும் ப்ரைஸ் வந்து அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற ப்ரைஸ் தான் நம்ம பே பண்ணுவோம். நாங்கள் நிறைய திங்ஸ் இங்கேருந்து வாங்கியிருக்கோம், அதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோலேருந்து சந்திக்கிறேன் உங்களை, அது வரைக்கும் பாய். Thank you guys for watching this video.